காற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. இன்றைய பதிவில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் கோவில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரோஹிணி தேவி கிருஷ்ண பகவானை வழிபட்டு சந்திரனை அடையும் பேறு பெற்ற ஸ்தலம் என்பதால் இது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாக உள்ளது. பொதுவாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாகவும் கற்றறிந்தவர்களுடன் நட்பை விரும்புபவராகவும் இருப்பார்கள். இவர்கள் ஊர் சுற்றும் இயல்பை பெற்றிருப்பர். ஆசார அனுஷ்டானங்களில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் மக்கள் செல்வாக்கு சிறப்பாக பெற்றவர்களாகவும் இருப்பது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணமாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாளை வழிபாடு செய்கின்றனர். திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பாடகம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 48வது திவ்ய தேசமாகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்து வந்தால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. கிருஷ்ணர் இத்தலத்தில் 25 உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பது சிறப்பம்சமாகும். கண்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு தூதவராக சென்றதால் இத்தல இறைவன் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள கல்வெட்டுகளில் இவரை தூதஹரி என குறிப்பிட்டிருக்கின்றனர். மகாபாரத காலத்தில் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் சூதாட்டத்தில் கௌரவர்கள் சூழ்ச்சியால் தன் செல்வங்களையும் நாட்டையும் இழந்தார். அவர்களுக்கு ஒரு வீடாவது தர வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துரியோதனனிடம் கேட்டு வாங்க தூது சென்றார். துரியோதனன் ஸ்ரீ கிருஷ்ணரை அவமானப்படுத்த ஒரு யுக்தி செய்தான். பகவான் அமரவுள்ள ஆசனத்தின் கீழே ஒரு பெரிய பாதாளத்தை உண்டாக்கி அதன் மேல் பசும் தழைகளை போட்டு அவர் அமர்ந்தவுடன் கீழே விழும்படி செய்தான். அவன் சூழ்ச்சிபடியே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் பாதாளத்தில் விழுந்தார். அப்போது அவரை தாக்க சில வீரர்களை அங்கு துரியோதனன் ஏற்பாடு செய்திருந்தான். கிருஷ்ணர் அவர்களை வீழ்த்தி அழித்து தன் விஸ்வரூப தரிசனம் காட்டினாராம். பாண்டவர்களுக்காக தூது சென்றதால் பாண்டவ தூத பெருமாள் என அழைக்கப்படுகிறார். பாரத போர் முடிந்த பின்பு பல ஆண்டுகள் சென்ற பிறகு ஜனமேஜயர் என்ற அரசன் வைசம்பாயனர் என்ற பெரிய மகரிஷியிடம் பாரத கதைகளை கேட்டு வந்தார். அப்பொழுது அரசனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும் என்ற ஆவல் வந்தது. அந்த மன்னர் மகரிஷியிடம் தான் கிருஷ்ண பகவானின் விஸ்வரூப தரிசனத்தை காண வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளை கூறும்படியும் கேட்டுக்கொண்டார். அந்த மகரிஷியின் அறிவுரையின்படி காஞ்சிபுரம் வந்து தவம் செய்தார் அரசர். தவத்தின் பயனாக இங்கு பெருமாள் தன் பாரத தூது கோலத்தை இத்தலத்தில் அருளினார். மேலும் திருதராஷ்டிரனுக்கும் கண் பார்வை தந்து தனது விஸ்வரூப தரிசனத்தை இத்தலத்தில் காட்டி அருளியதாக கருதப்படுகிறது. கிருஷ்ணன் இத்தலத்தில் தன் பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாதயோக சக்திகளை கொண்டு அருளுகிறார். எனவே இத்தலத்தில் அடிப்பிரதட்சணம் அங்கப்பிரதட்சணம் செய்பவர்களின் 72,000 அங்கநாடிகளும் துடிப்புடன் செயல்பட்டு சகல துன்பங்களும் நீங்கும், பாவ விமோச்சனம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்தலம் ஏறத்தாழ 2,000 வருடம் தொன்மை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்த இடம் முன்பு திருப்பாடகம் என்றும் அழைக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் இத்தலத்தில் 25 உயரத்தில் மூலஸ்தானத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் புன்னகையோடு காட்சியளிப்பதோடு வேறு எங்கும் காண முடியாத வகையில் அழகுடன் அருள் பாலிக்கிறார். காஞ்சிபுரத்தில் இருக்கும்
புகழ்மிக்க திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் ஆலயம் குலோத்துங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிகிறது. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலை செய்யாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் புகழ்ந்து பாடிய பேறு பெற்று மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இது. இத்தலம் ரோஹிணி நட்சத்திர கோவில் ஆகும். ரோஹிணி தேவி இந்த தலத்து பெருமாளை வணங்கி சந்திரனை மணவாளனாக அடையும் பேறு பெற்றாள் என்று இப்பதிவின் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம் அல்லவா. சந்திரன் தனது 27 நட்சத்திர தேவியர்களில் முதன் முதலில் ஞானசக்தி பெற்ற ரோஹிணியையும் அக்னிசக்தி பெற்ற கார்த்திகையையும் மனம் முடித்த பின்பே ஏனைய நட்சத்திர தேவியர்களை மணந்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது. ரோஹிணி தனக்கு ஞானசக்தியையும் விஸ்வரூப தரிசனமும் காட்டிய பெருமாளுக்கு வழிபாடு செய்ய தினமும் சூட்சம வடிவில் வருவதாக ஐதீகம். எனவே ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் அஷ்டமி திதி 8 தேதிகளில் இங்கு வந்து அர்ச்சனை செய்தால் அபரிதமான பலன்கள் கிடைக்கும். இவ்வாலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, முக்கோட்டி ஏகாதசி, பங்குனி புத்திரம், அருளாள பெருமாள், எம்பெருமானாருக்கு கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் சாற்றுமுறை உற்சவம் நடைபெறுகிறது. இவ்வாலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்திற்கு 0.5 கிலோமீட்டர் அருகில் உள்ளது. காலை 7 முதல் 11 வரையிலும் மாலை 4 முதல் இரவு 7:30 வரையிலும் இவ்வாலயம் திறந்திருக்கும். நின்றதந்தை ஊரகத்து, இருந்ததந்தை பாடகத்து, அன்று வெக்கனை கிடந்தது என்னிலா முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளே என திருமொழி செய்யாழ்வார் இத்தல இறைவனை பாடியுள்ளார். திருப்பாடகம் சத்யபாமா ருக்மணி சமேத பாண்டவதூத பெருமாளை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலனும் பெறலாம். நாமும் இத்தல இறைவனை வணங்கி அவர் அருளால் இன்புற்று வாழ்வோம். இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.